தானியலுடைய நண்பர்கள் யார்? தானியல் 2 அதிகாரத்தை படிச்சு பாருங்க. தானியல் தன் நண்பர்களோடு கூட சேர்ந்து செபித்தான். தானியல் தன் நண்பர்களோடு சேர்ந்து வேதத்தை வாசித்தான். ஐயா, உன் ஃப்ரெண்ட்ஸ் தம் அடிக்கிறாங்களா? அல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் பைபிள் படிக்கிறாங்களா? தம் அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தா நீயும் தம் அடிப்பாய். பைபிள் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸோட, ஜெர்மன்ற ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தா நீயும் முழங்காலை முடக்கி ஜெபிப்பாய். பல்லோகத்தின் தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்துவார். உன் ஃப்ரெண்ட்ஸ் ஆலயத்துக்கு வர்றாங்களா? உன் ஃப்ரெண்ட்ஸ் தேவனை தேடுகிறார்களா? பேட் ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி இருந்தா கட் பண்ணி விடு. காலேஜுக்கு போக போகும்போது நல்ல ஆலோசனை கேளு. ஆண்டவரே, தானியலை போல இருக்க வேண்டாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு. இந்த வேத வசனத்தில் கர்த்தர் கொடுத்த சத்தியத்தின்படி நான் நடப்பேன். உலக பிரகாரமாய் நடக்க மாட்டேன். உலகத்தின் வழியில நடக்க மாட்டேன். கர்த்தருக்காய் நான் சாட்சியாய் வாழ்வேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா?